எவ்வளவு பேர் எழுதிட்டு வாங்க, தெரியாதவங்க எழுதிட்டே வாங்க. மொத்த அதிகாரம் 100, மொத்த இயல்கள் 9. சரி, எத்தனை மொத்த இயல்கள்? 9 சொன்னோம் இல்லையா? ஒவ்வொரு இயல்ல எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, தெரியாத அப்படி குறிச்சுட்டே வாங்க. அறத்துப்பால், அறத்துப்பால்ல 38 அதிகாரம், அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால்ல 70 அதிகாரம். எழுதுங்க, எழுதாதவங்க எழுதி வைங்க. ஏற்கனவே எழுதினவங்க பழைய நோட்டை திருப்பி கையில வேணா வச்சுக்கோங்க, அப்படி தேவையில்லைன்னு நினைச்சா. இல்ல திரும்ப ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கட்டு, எழுதலாம்னு நினைச்சா எழுதுங்க. பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25. இது வந்து அதிகாரங்கள். சரி, இப்ப ஒவ்வொரு அறத்துப்பால் எத்தனை இயல் இருக்குது? 4. அறத்துப்பால்ல 4 இயல். 1 பாயிரவியல், இன்னொன்னு இல்லறவியல், அடுத்தது துறவியல், அடுத்தது ஊழியல். அப்படின்னு 4 இயல் இருக்குது. அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 4. 1 பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். இந்த பாயிரவியல்ல 4 அதிகாரம், இல்லறவியல்ல 20 அதிகாரம், துறவியல்ல 13 அதிகாரம், ஊழியல்ல 1 அதிகாரம். மொத்தம் 38 அதிகாரம் அறத்துப்பால்ல இருக்குது. பொருட்பால் என்னப்பா? இல்ல, அது பொருட்பால்ல 70 அதிகாரம் சொல்லியிருக்கிறோம். 4, 20, 13, 1. பொருட்பால்ல 70 அதிகாரம், எத்தனை இயல்? 3 இயல். அரசியல், அங்கவியல், அங்கவியல் என்ன இயல்? ஒலிபியலா? குடியியல் ஒன்று இருக்குது அப்படி இல்லையா? குடியியல், ஒலிபியலா? சரி, ரெண்டு பேருமே இருக்கும் பொழுது இருந்திருக்கப்ப. அங்கவியல்ல 32 அதிகாரம், மொழியல்ல 13 அதிகாரம். அடுத்தது இன்பத்துப்பால், இன்பத்துப்பால்ல 2 அதிகாரம், கலவியல், கற்பியல். கலவியல் 7, கற்பியல் 18. 7, 18. சரி, இது படிக்கிறதுக்கே நமக்கு என்ன ஆயிரு? ஒரு நாள் ஆயிரு. இதே மனப்பாடு ஆகாது? ஆயிருமா? ஆகாது. சரி, இப்ப திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள், திருக்குறளுக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்குது? நிறைய இருக்குது இல்லையா? அதை பூரா எழுதுங்க பாப்போம். திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்: முப்பால், உத்திர வேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ் மறை, பொதுமறை, திருவள்ளுவம், திருவள்ளுவம், திருவள்ளுவ பயன், திருவள்ளுவ பயன். இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய இல்லையா? அதுல எழுதியாச்சா? பொய்யாமொழி, வாயிலை வாழ்த்தல எழுதியாச்சா? எழுதிக்கங்க, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சரி, திருவள்ளுவருடைய வேறு பேரு, திருக்குறள் எழுதினவர் தெரியும் இல்லையா? சரி, அவருடைய வேறு பெயர்களை எழுதி வச்சுக்கோங்க பக்கத்திலேயே.
திருவள்ளுக்கு வள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். வள்ளுவ நாயனார், வள்ளுவ நாயனார். தெய்வ புலவர், பொய்யில் புலவர், மாதானு பங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பெருநாவலர், முதல் பாவலர், தேவர், நான்முகன், நான்முகன், நான்முகன். இதெல்லாம் திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள். சரி, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேரு? 10 பேர். மனப்பாடமா தெரியுமா? 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 சரி சொல்லுங்க. தருமர், கைய வச்சு எண்ணி சொல்லுங்க. 10 இருக்குதான்னு. தருமர் எழுதுங்க. இதுல என்ன கேட்பான்னா, யாரு வந்து திருக்குறளுக்கு உரை எழுதல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த 10 பேர் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் யாரு எழுதல அப்படின்னு நமக்கு தெரியும். படிச்சிருந்தாலும் மறந்துருப்போம் நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கங்க. தருமர், மணக்குடவர், தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், பரிமேலழகர், பருதி, திருமலையன், திருமலையன், மல்லர், பரிப்பெருமாள், பரிப்பெருமாள், காளிங்கர், பரிப்பெருமாள், காளிங்கர். பரியிலேயே 3 வந்துருது. பரிமேலழகர், பருதி, பரிப்பெருமாள், 3 பரி வந்துருச்சு. தருமர், தாமத்தர், தச்சர், திருமலையன். இதுல தாவலையே நம்ம என்ன, நச்சர், தச்சர், மல்லர், மணக்குடவர். ஆமா, இதுல யாருடைய உரை மிகச்சிறந்தது? பரிமேலழகருடைய உரை மிகச்சிறந்தது. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில. சரி, ஆங்கிலத்தில் திருக்குறள் மொழிபெயர்த்தவர் யாரு? ஜியூ. லத்தீன்ல வீரமாமுனிவர். தெரியாதவங்க எழுதிக்கணே, தெரிஞ்சவங்க சொல்லிக்கலாம், தெரியாதவங்க எழுதிக்கணே. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப். லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஜெர்மன்ல மொழிபெயர்த்தவர் கிரவுல், கிரால். பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவரே ஏரியல். ஹிந்தியில் மொழிபெயர்த்தவரே பிடி ஜெயின், பிடி ஜெயின். வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். பிரெஞ்சு ஏரியல், இந்தி பிடி ஜெயின், பிடி ஜெயின். வடமொழி அப்பா தீட்சிதர், தீட்சதர், அப்பா தீட்சதர். தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை, தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே எம் பாலசுப்பிரமணியம்.
நம்ம திரும்ப 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 கேட்டுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடலாம், மனப்பாடம் ஆயிரு, ஒன்னும் பயப்பட வேண்டாம் சரியா. ஆனா அதவா திரும்ப திரும்ப நம்ம ரிவிஷன் பண்றோம்னு நினைச்சுக்கணே, போர் அடிக்குதுன்னு நினைச்சுக்காம சரி திருக்குறளவா ரிவிஷன் பண்றோம் இப்ப அப்படின்னு நினைச்சுக்கணே. திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஞான பிரகாசம், அத மலையசத்து மகன் ஞான பிரகாசம் கொடுத்திருப்பாங்க. 1812 வருஷம் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் மலையத்து மகன் மலையசுத்து வசனா, சரி மலையத்து வசன் மகன் ஞான பிரகாசம் 1812. விக்டோரியா மகாராணியார் முதன் முதல்ல எந்திரிச்சோன்னு படிக்கிற புத்தகம் எது? எத்தனை விக்டோரியா படிக்கிறீங்க? என்னப்பா சிரிக்கிற? நிறைய பேர் திருக்குறள் படிக்கிறீங்கள காலில் சொன்ன படிக்கிறது இல்லையா யாருமே? சரி, திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. சரி, இறை கோட்பாட்டின் பொதுவான நெறிகளை கூறுவது. இறை கோட்பாட்டின் பொதுவான நெறிகளை காட்டுவது. இறை கோட்பாட்டின் பொதுவான நெறிகளை காட்டுவது திருக்குறள். பொதுவான நெறிகளை காட்டுவது திருக்குறள். இது 11 மேல் கணக்கு நூலா கீழ்கணக்கு நூலா? 11 கீழ்கணக்கு நூல்களிலேயே அதிகமான பாடல்களையும் அதிகமான அடிகளையும் கொண்ட நூல் அப்படின்னு கேட்டா இது திருக்குறள் இருந்தா அதுதான். 11 கீழ்கணக்கு நூல்களில் அதிகமான பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள். இந்த 11 கீழ்கணக்கு நூல்களிலேயே பாவுனால பாடப்பட்ட ஒரே நூல், பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் தான். 11 கீழ்கணக்கு நூல்களில் செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல், செய்யுள்னா பா, செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள். இது ஈரடி வெண்பாக்களால் ஆனது. ஈரடி வெண்பாக்களால் ஆனது. ஈரடி வெண்பாக்களால் ஆனது. ஈரடி வெண்பாக்களால் ஆனது. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவது. ஆவல தொடங்கி நால முடிகிறது. தமிழ் எழுத்துக்கள்ல முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து நா. அதனால அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறள். சரி, திருக்குறளுக்கு ஒரு நம்பருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. எந்த நம்பரு? என்ன நம்பரு? 7. ஏன் 7க்கும் திருக்குறளுக்கும் தொடர்பு? மேல 4 கீழே 3 மொத்தம் கூட்டினா 7 சீர்கள் இருக்குது. சரி, அப்புறம் மொத்த அதிகாரம் எத்தனை? 101, 3, 3 இத கூட்டினாலும் எத்தனை வருது? 7 வருது. சரி, மொத்த குறள் எவ்வளவு? அதையும் கூட்டினாலும் 7 வருது. சரி, 7ங்கிற எண்ணு வந்து திருக்குறள் எத்தனை குறள் வந்திருக்கு? 8 குறள் வந்திருக்கு. அந்த 8 குறள் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி, தெரிய வேண்டாம். எத்தனை வந்திருக்குது? 8 குறள்ல 7ங்கிற எண்ணு வந்திருக்குது. அதனால 7க்குமே திருக்குறளுக்குமே ரொம்ப நெருக்கம் இருக்குது. ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, எந்த நம்பருக்கு திருக்குறளுக்கு தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க. சரி, உடைமைகள் மொத்தம் என்ன உடைமைகள்னா 10 அதிகார பெயர்கள் வந்து உடைமைங்கிறதுல இருக்குது. 10 சரி, என்னென்ன? அன்பு, அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை,
பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நானுடைமை அப்படின்னு உடைமைகள் எத்தனை? பத்து. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்களில் உடைமை என்னும் சொல் பொருள் வந்திருக்குது? உடைமைங்கிற அதிகாரம் எத்தனை இருக்குன்னா பத்து. சரி, மொழிபெயர்த்திருக்கிறாங்க 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. சரி, இதுல சொல்லுவோம் இல்லையா, இது எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க திருக்குறள்? ரஷ்யாவில் அணுதுடைக்காத யாருடைய மாளிகை? கிரெம்ளோட மாளிகையில உள் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் எதை வச்சிருக்காங்களா? திருக்குறள் இடம்பெற்றிருக்குது. ஒன்னு. ரெண்டாவது, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் திருக்குறள் வந்து விவிலியம்ங்கிற அந்த நூலோட இதை என்ன பண்ணிக்கிறாங்க? சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இந்த திருக்குறளுடைய சிறப்புகள். ரஷ்யாவில் அணுதுளைக்காத கிரெம்ளின் மாளிகையில இருக்குது. இங்கிலாந்துல ஒரு காட்சி சாலை மியூசியத்துல விவிலியத்தோட ஒன்னா வச்சிருக்கிறாங்க. சரி, திருக்குறளை பத்தி நம்ம கவிஞர்கள்லாம் ஒரு சிலர் ஒரு சில வரிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிலர் என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாரதியார் என்ன சொன்னாரு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு வந்துட்டா பாரதியார். சரி, அது இல்லாம இன்னொரு வரி இருக்குது இல்ல இல்ல, திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகு கருதியும் அப்படின்னு ஒரு வரி. இந்த வரியை சொல்றவரும் யார்? பாரதியார். இந்த வரி வேணும் எழுதி வச்சுங்க தெரியாம இருந்தா. திருக்குறள் உறுதியும் தெளிவும், திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகு கருதியும் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகு கருதியும், அழகு கருதியும் அப்படின்னு இருக்கு. இந்த வரி கொடுத்திருந்தா திருக்குறளை பத்தி இந்த வரி யாரு பாடினதுனா பாரதியார். இப்ப பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாரு, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னா யாரு? பாரதிதாசன். சரி, இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தேனால் யாரு? பாரதிதாசன். மானத்தை காத்து வாழ என்றும் இந்த வையத்து கொன்று, வையத்துக்கு ஒன்று திருக்குறள், வையகம் வந்துருச்சு யாரு? பாரதிதாசன் சொல்லிடலாம். இந்த வரி தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க. மானத்தை காத்து வாழ, மானத்தை காத்து வாழ ஒன்றும் இந்த வையத்துக்கு ஒன்று, மானத்தை காத்து வாழ என்றும் இந்த வையத்துக்கு ஒன்று திருக்குறள். மானத்தை காத்து வாழ என்றும் இந்த வையத்துக்கு ஒன்று, மானத்தை காத்து வாழ என்றும் இந்த வையத்துக்கு ஒன்று திருக்குறள் அப்படின்னு சொல்றவரு பாரதிதாசன். ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்ற யாரு? ஔவையார். தெரியல அப்படின்னா குறிச்சுக்கணும். எல்லாரும் சொல்றாங்கட்டு தெரியாதவங்க கம்மன் உட்கார்ந்து போனீங்கன்னா அதே கேள்வி வரும் பரீட்சையில நம்ம விட்டுருவோம், அதை பாத்துக்கோங்க. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்றவரு ஔவையார். சரி, சரி, திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதல்ல, அது மண்பகைக்கு உலகிற்கு பொது அப்படின்னு சொல்றவர் யாரு? திருவிக்கா.
தெரியலன்னா எழுதி வச்சுக்க. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று, அது மன்பதைக்கு உலகிற்கு உரியது அப்படின்னு சொல்றவரு திருவிக்கா. தெரியலைன்னா எழுதி வச்சுக்க. சரி, திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் எப்படி? ஆமா, திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால், முழுசா வாங்க முதல்ல, திருக்குறள் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருவள்ளுவர்னு ஒருத்தர் இல்லைனா, இருந்தா இல்லைனா என்ன தெரிஞ்சிருக்காது? தமிழன் ஒருத்தர் இருந்தது தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி திருக்குறள் அப்படின்னு ஒரு நூல் இல்லைனா தமிழ் மொழின்னு ஒரு மொழி இருக்கிறது தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றவர் யாரு? கியாப்பே விஸ்வநாதம். சரி, திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரியாது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்றவரு கியாப்பே விஸ்வநாதம். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்றவர் கியாப்பே விஸ்வநாதம்.